ஐயா வணக்கம். வணக்கம். நாங்கள் சித்தன் டிவி யூடியூப் சேனல்லேருந்து உங்களுடைய கலை அனுபவங்களையும், இந்த சின்ன வயதில் நீங்கள் கலைத்துறைக்கு எப்படி வந்தீங்க, இது எதன் காரணத்தால் வந்தீங்க, உங்களுடைய அனுபவம் எப்படி, நீங்கள் என்னெல்லாம் உங்கள் திறமை இருக்குங்கிறத நாங்கள் யூடியூப் சேனல் பதிவு பண்ணி வெளியில் அனுப்புகிறதா வந்திருக்கோம் ஐயா. உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க ஐயா. ஐயா வணக்கம். என் பேர் அரவிந்த் குமார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் வாணியந்தல் சிறு கிராமத்திலிருந்து நான் பேசுகிறேன். சரிங்க ஐயா. பாரத கலைக்குழுவிலேருந்து ஒரு பம்பை செயலில் நான் இருக்கேன். சரி. சுமாராக ஒரு 8 வருஷமாக அதை நான் கற்றுக்கிட்டு வரேன். எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் என்னுடைய பாரத பிரசங்க ராமசாமி ஐயா அவர்கள் தான். மற்றும் செல்வம்ன்ற ஒரு பம்பை ஆசிரியர் அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். சரிங்க ஐயா. நீங்கள் எப்போ எந்த வயசுக்கு முறையாக பம்பை கற்றுக்கிட்டீங்க? இது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்வம். ஆனால் நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்றதால இது வீட்டில் யாரும் ஒத்துக்கலை. சரி. எனக்கு காலேஜ் படிச்சுட்டு அப்படின்றதால என்னுடைய பாரத ஆசான் வந்து, நீ உன்கிட்ட டேலண்ட் இருக்குது, நீ உங்கள் தாத்தா இதற்கு முன்னாடி இந்த தொழிலை பண்ணியிருக்காரு, அதனால் நீ இதுக்கு வா, இது உனக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொன்னதால் அதுக்கு நான் வந்தேங்க. சரிங்க. நீ என்னையா படிச்சிருக்கீங்க? காலேஜ் படிச்சிருக்கேங்க. ட்ரிபிளி முடிச்சிருக்கேன், டிப்ளமோ. சரிங்க. அதனால் பிலிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பிலிட் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப அடுத்தது தான் பார்த்துட்டு இருக்கேன். படிச்சுக்கிட்டே நீங்கள் இந்த வேலையை பார்க்குறீங்க. சரிங்க. இந்த கலை யாரும் உங்களை அவன் விடலை. சரிங்க. நீங்கள் இந்த பம்பை கற்றுக்கிறதுக்கு யாரை முடி நினைச்சிங்க? இப்போ நான் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ மாதிரி பம்பை வாசிக்க நினைச்சது உண்டா? ஆ இருக்குங்க. யாருங்க ஐயா? அது என்னுடைய ஆசான் வந்து செல்வம். ஆ சரிங்க. ஆமாங்க. அவரை பார்த்து நம்மளும் இப்படி அடிக்கணும் தோணுச்சு. சரிங்க. இப்போ பம்பை மட்டும் அடிப்பீங்களா, பின்பாட்டு பாடுவீங்களா? பின்பாட்டும் பாடுவேன். பாடுவீங்க? தனியாகவும் பாடுவீங்க? தனியாகவும். ஏன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்கள் எல்லா திறமையும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்க ஐயா. உங்களுடைய குடும்ப பின்னணி பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கு வந்து தம்பி ஒன்று தான். சரிங்க. அப்பா வந்து ரொம்ப விவசாயி. சரிங்க. அவர் வந்து கூலி வேலைக்கு போய் சம்பாதிச்சு போன்றதுதான். சரிங்க. இந்த பாரத கலையை வந்து நான் மட்டும் இப்போ எப்படி எனக்கு கல்வி ஆர்வம் இருக்கோ அது போல் இது வந்து அரசாங்கத்துறையும் கொண்டு வந்து இதை வந்து கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இளைஞர்கள் வந்து நிறையா தீமையான ஒரு கலைஞர் ஒரு சொல்லுங்க. முதலமைச்சர் ஐயா வந்து கல்வி இதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு சிறப்பான அதை கொண்டு வந்திருக்காரு. அதை அந்த பம்பை இசையும் கொண்டு வந்தான்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கலைத்துறைன்ற பேரில் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த பம்பை இசையும் கொண்டு வந்தான்னா நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆசிரியரை வச்சு பள்ளி மாணவர்களுக்கு அந்த கலை கொஞ்சம் வளருங்க ஐயா. சரி. சரியான கேள்வி. உங்களது பார்ப்போம். இதை வீடியோ பார்க்குற முதலமைச்சர்களுக்கு அல்லது எவருடைய அல்லது இந்த துறை சம்மந்தப்பட்டவங்களை பார்த்தாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ இன்றைக்கி நாடக கலைத்துறையை வளர்க்கணும், கலை கிராமிய கலை வளர்க்கணும்னு அரசாங்கம் முன்முனைப்பாக செயல்படுது. ஆமாங்க. உங்களுடைய வேண்டுதலும் உங்களுடைய கோரிக்கையும் கண்டிப்பாக நிறைவேறும். ஆண்டோனை வேண்டிக்குவோம். கண்டிப்பாங்க ஐயா. சரிங்க ஐயா. நீங்கள் தனியாக பம்பைங்களா பாரதம் பாட முடியுங்களா? இப்போ தாங்க ஐயா கற்றுக்கிட்டு இருக்கேன். கற்றுக்கிட்டு முடிஞ்சோன்னா ஐயாவுக்கு அப்புறம் நீங்கள் பாடுவீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக பாடுவீங்க ஐயா. உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாரு உங்களுக்கு. கற்றுக் கொடுத்துருவாரு உங்களுக்கு. சரிங்க ஐயா. நீங்கள் என்ன உங்களுடைய பம்பைங்கய்யா எந்தெந்த மாவட்டம் நீங்கள் அடிக்க போகிறீங்க? தமிழ்நாட்டில் எத்தனை ஊருக்கெல்லாம் போயிருப்பீங்க? சுமாராக இப்போ தாங்க ஐயா நான் வந்து வெளியே அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 5-6 மாவட்டம் போயிட்டுருக்கேன். போயிருக்கீங்க ஐயா. உங்கள் எப்படி படிக்கும்போது எப்படி படிக்கிறீங்க பாருங்க, எப்படி உங்கள் நேரம் சரியாக கிடைக்குதுங்களா? இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இப்போ நான் முடிச்சிட்டேன். ஆ சரி. இப்போ அதனால் இப்போ நான் இது போயிட்டுருக்கேன். சரிங்க. இப்போ நம்ம பம்பை அடிக்க போகிறோம். ஆமாங்க ஐயா. இந்த தொழில் வந்து எத்தனை மாதம் நடக்கும் ஐயா நமக்கு ஒரு ஆண்டில்? சுமாராக ஒரு 6 மாதம் தாங்க ஐயா ரெகுலராக கிடைக்கும். அப்புறம் 6 மாதம் என்னங்க பண்ண முடியும்? 6 மாதம் திரும்ப ஏதாவது நான் ஃபீல் வேறு வேறு தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த 6 மாதம் வர வருமானத்தையும் நம்ம வேறு ஏதாவது பண்ணணும் இதில் வச்சு. ஆமாங்க. சரிங்க ஐயா. நீங்கள் இப்போ பின்பாட்டெலாம் பாடுன்றீங்க. ஆமாங்க. எங்களுக்காக சில பாட்டுகள் உங்களுடைய வாத்தியத்தோடு பாடி காட்ட முடியுமா? கண்டிப்பாக பாடி. சரிங்க ஐயா. ஐயா உங்கள்கிட்ட சில கேள்விகள். நீங்கள் பின்பாட்டு பாடுறீங்க, பம்பி அடிக்கிறீங்க. ஆமாங்க. உங்கள் ஆசிரியரை கற்றுக்கிட்ட பாடலாம் சில பாட்டு எங்களால் பாட முடியுமா? கண்டிப்பாக பாடுறேன். அது ஒரு சாமி ஆட்ட பாடல் பாட முடியுமா? துள்ளல் இசை பாட்டுன்னு சொல்லுவோம்ல. ஆமாம். அப்போ ஐயா குரல் கொடுத்த அந்த பாட்டு கொஞ்சம் உங்கள் குரலில் நல்லா தெளிவாக கொஞ்சம் பாடிக்கலாம். நல்லா ராகமா. அப்பைய குரல் கொடுத்தா அந்த நேரம் பண்ணி வர சமய பொருந்து ஆத்தா அவன் மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பம் எல்லாம் பறந்துடுவான். அவன் மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பம் எல்லாம் பறந்தா Thank you.
ஐயா எங்களுக்காக இன்னும் ஒரு பாட்டு உங்கள்ட்ட நான் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாங்க. முருகன் பக்தி பாடல். ஆ சரிங்க. அதை நீங்கள் பாடுங்கன்னு சொல்கிறீங்க, அந்த பாட்டை எங்களுக்காக நல்லா ராகமாக பாடுங்க. எங்கே கண்டு முருகா உன்னை தேடுவேன்னு ஒரு பாட்டு பாடுவீங்கல்ல, அந்த பாட்டை பாடுங்க. நல்லா பொறுமையாக நிதானமாக பாடுங்க, பிரச்சனை இல்லை. நான் பாடுங்க. எங்கே கண்டு முருகா உன்னை தேட வந்தா முருகா நீ வருவே முருகா சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா நீங்கள் வந்து பஜனை குழுலாம் பாடுறதா சொன்னீங்க, பஜனை குழுல ஒரு பாட்டு நீங்கள் பாடியிருக்குன்னு சொன்னீங்கல்ல, கோகுல மாதரெல்லாம் பாடுங்க ஒரு பாட்டு பாடுவீங்கல்ல, பாடுங்கள்ல அந்த பாட்டை கொஞ்சம் பாடி காட்டுங்க ஐயா. கோகுல மாதரெல்லாம் கூடுங்கோ அந்த கோபால கண்ணனையே தேடுங்க, அம்மா கிட்ட சொல்ல போறேன் நீ எல்லாம் வந்து நிக்கிறான் 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 நீ எல்லாம் வந
சிறப்பு சிறப்பு அருமையாக பாடிட்டீங்க ஐயா. எங்களுக்காகவும் நேயலுக்காகவும் உங்களால் பாட முடிஞ்ச ஒரு பக்தி பாட்டை பாடி காட்டுங்களா. கண்டிப்பாங்க. இளைத்தவர் கருள் கொடுக்கும் ஈசனுடனே நடிக்கும் எட்டாயே பராசக்தி தாயம்மா நீயோ சோழசிங்கம் மீதமல்லு ஆயம்மா இளைத்தவர்கள் கொடுக்கும் ஐயா. இவ்வளவு நேரம் உங்களுடைய வேலைகளையும் நேரத்தையும் ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கும் உங்களுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி.